வரும் மக்களவை தேர்தலில் சென்னையில் இருக்கக்கூடிய 3 மக்களவை தொகுதியில் தேர்தல் பணிகளுக்காக மொத்தம் 19,400 பேர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட இருப்பதாக சென்னை மாநகராட்சி தற்பொழுது தகவல் வெளியிட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் தேர்தல் பணிக்கு வராத 1,500 அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தகவல் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பயிற்சிக்கு வராதவர்களுக்கு நாளை மீண்டும் பயிற்சி அளிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் April 19 ஒரே கட்டமாக தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னையில் இருக்கக்கூடிய 3 நாடாளுமன்ற தொகுதிக்கு மொத்தமாக 19,400 அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தேர்தல் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பட்டியல் தயாரிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னையில் தேர்தல் பணிக்கு வராத 1,500 அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், நோட்டீஸ் பெற்றவர்கள் விளக்கம் அளித்து வருவதோடு பெரும்பாலானோர் மருத்துவ காரணங்களை கூறியுள்ளதாகவும் மாவட்ட தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தேர்தல் பணியில் ஈடுபட இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அவ்வப்போது சென்னை மாநகராட்சி சார்பிலும் தேர்தல் ஆணையம் சார்பிலும் பல்வேறு கட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த பயிற்சியில் பங்கேற்காத 1,500 அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.